என் பேர் கவிதா சுப்பிரமணியம். எனக்கு ஐசி இல்லை. எனக்கு ஐசி இல்லாத காரணம், அப்பா இறந்துட்டாரு, அம்மா எங்களை விட்டுட்டு போயிட்டாங்க. எனக்கு வரையிறதுனா ரொம்ப பிடிக்கும். எனக்கு பிடிச்ச ஹாபினா வரையிறது. அதே மாதிரி எனக்கு என்னோட ஆம்பிஷன்னா ஒரு ஆர்ட்ஸ் டீச்சர் ஆகணும்னு. நிறைய தடவை அப்ளை பண்ணின்னு சொல்லிட்டு நம்பிக்கை இல்லாத நம்பிக்கையே போச்சு. இந்த மாதிரி படிக்கிறதுக்கு வேணாம் அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி ஒரு கடையில் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கேன். நான் படித்த ரெண்டாம் ஸ்கூல் தமிழ் ஸ்கூலில் வந்து எனக்கு ஒரு கேட்டிருந்தாங்க, தெரிஞ்சவங்க வந்து சொன்னாங்க, இந்த மாதிரி உனக்கு ஒரு வாய்ப்பு கிடச்சிருக்கு, நீ போய் பாரு, இந்த மாதிரி டீச்சர் வேலை கேட்குறாங்க, தடிக்கா டீச்சர் வேலை அப்படின்னு சொல்லிட்டு. நானும் இன்டர்வியூலாம் அட்டன் பண்ணேன். முதல்ல போய் இன்டர்வியூ அட்டன் பண்ணேன், ஓகே ஆயிடுச்சு. இந்த நாட்டில் ஒர்கண்டாக்கார இன்னும் இது பண்ணல அப்படின்னு சொல்லி உங்களால் மேற்கொண்டு அந்த இஃபேப் சொக்ஸோ அந்த மாதிரி எதுவும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஏற்றுக்கல, அது முடியாதுன்னு சொல்லி அனுப்பி விட்டாங்க. நாட்டுக்கு முத முக்கியமாக சொல்லிக்கிறேன், ஐசி இல்லாமல் என்ன மாதிரி இன்னும் நிறைய பேர் இருக்காங்க. அவங்க என்னை விட இன்னும் டபுளான ஒரு பிரச்சனையெல்லாம் வந்து ஃபேஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நிறைய பேர் சூசைட் அட்டெம் கூட பண்ணியிருக்காங்க ஐசி இல்லாமல். எங்களோட லைஃப்பை கொஞ்சம் புரிஞ்சிக்கிட்டு நாங்களும் ஒரு மனுஷன்தான், இந்த நாட்டில் இருக்கோம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு எங்களுக்கு ஹெல்ப் பண்ண பாருங்கள்.